ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த மொபைலில் வரக்கூடிய நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட், அப்புறம் சிம் கார்டு ப்ராப்ளம், இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் அதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சிக்னல் வரல, அதாவது நீங்கள் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் சிக்னல் வர மாட்டேங்கி, அப்படியே வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் சிக்னல் நிற்கிது, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் பேஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கான வீடியோவில் அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு என்ன செட்டிங்ஸ் பண்ணால் நம்மளோட சிக்னல்ஸ் வந்துட்டு நிலை இல்லாத இடத்துல கூட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பிளகின்ஸ். இந்த வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்துட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம் கார்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைனா வேறு ஒரு நெட்ஒர்க்லேருந்து வேறு ஒரு நெட்ஒர்க் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு கம்பல்சரி இப்போ எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வந்து டேட்டா ரூமிங் வந்து ஆனில் வச்சிருக்கணும். ஆனில் வைக்காமல் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கம்பல்சரி இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டுக்கு டேட்டா ரூமிங் ஆனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு சிம் கார்டை வேறு ஸ்லாட்டுக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் 1 போட்டிருந்தீங்கன்னா 2 கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அந்த எந்த சிம் ஸ்லாட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதோ அதுக்கு வேறு சிம் கார்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த சிம் கார்டு ஐ மீன் அந்த சிம் ஸ்லாட் போட்ட சிம் வந்து 1 or 2 வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு சர்வீஸ் சென்டரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சொன்னவொன்னே நீங்கள் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலாக என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கேளுங்க, அதுக்கப்புறம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு. சில மொபைல்ஸில் வந்துட்டு நம்ம சிம் கார்டு போடுவோம். சிம் கார்டு போடும்போது சில நெட்ஒர்க் வந்துட்டு ப்ராப்பராக கனெக்ஷனே இருக்காது, கரெக்டாக இருக்கலாம், இல்லை நார்மலாகவே டவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வந்து கட் ஆகும். அதாவது 1 point 2 point இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூஸ் பண்ணக்கூட அந்த மொபைல் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது எடுத்தோம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வேறு சிம் கார்டு யூஸ் பண்ணி பாருங்கள், அப்படியும் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது. சிக்னல் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்காது, 10 நிமிஷம் வந்துட்டு 4 கிட்டத்தட்ட எல்லா கார்னர்லேயும் வச்சிருப்பாங்க. அது நம்ம சிக்னல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் மொபைலுக்குள்ள வந்து நெட்ஒர்க் கேபிள் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் ஏதாவது கட் ஆயிருந்தாலோ அது வந்து பேட்டரிக்கு பக்கத்திலேயே தான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட வந்துட்டு சிக்னல் வந்து கம்பல்சரி சுத்தமாக ஒர்க் ஆகாமே போயிடும். ஏன்னா வந்துட்டு அந்த அதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய ஆண்டனா பேட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது கீழே இருக்கக்கூடிய ஆண்டனா அந்த பேட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயரில் கம்ப்ளைண்ட் வந்தால் கூட சிக்னல் டோட்டலாக டவுன் ஆயிரும், இல்லை விட்டு விட்டு வரக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா எந்த ஒரு சிம் கார்டு போட்டாலும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா கம்பல்சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெட்ஒர்க்லாம் கரெக்டாக தான் இருந்தது, பட் இப்போ ரீசெண்டாக நான் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணேன் இல்லைன்னா ஏதோ அப்டேட் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு சிக்னலே வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி பேசிக்கலாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லை நான் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எனக்கு வரல அப்படின்னா வந்துட்டு மொபைலை ரீசெட் பண்ணுங்கள். அதாவது நெட்ஒர்க் பொசிஷன்ஸ் மட்டும், நெட்ஒர்க்கோட அந்த காண்டாக்ட் சிம் கார்டு பேஸ்டான செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணுங்கள். அது உங்கள் மொபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பேக்கப் அண்ட் ரீசெட்குள்ளே வந்துட்டு சிம் கார்டு இல்லை மெசேஜ் அந்த கம்பார்ட்மெண்ட், அதாவது நெட்ஒர்க் பேஸ்டான செட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ரீசெட் பண்ணுங்கள். இப்போ பட்டன் மொபைல்ஸாக இருந்தால் கூட வந்துட்டு உங்களோட மொபைல் ரீசெட்டிங் ஆப்ஷனில் வந்துட்டு கம்பல்சரி இருக்கும். மொபைலில் எந்த ஒரு சிக்னல் கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஃபைனல் திங்கை நான் சொல்கிறேன், கடைசி விஷயமா வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு ஒரு சர்வீஸ் சென்டராக இருந்தால் கூட வந்துட்டு அவங்க இதாக பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் கம்பல்சரி இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்துட்டு ஒரு மொபைலில் நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் வச்சு நம்ம பண்ணுறது இவ்வளோ தான், பட் ஹார்ட்வேர் வச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுவாங்க. நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் நமக்கு சிக்னல் இந்த மாதிரி கட் ஆகும் இல்லை சிக்னல் வராமையே போகும், அந்த மாதிரியான விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அது சொன்னேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ சிக்னலே கிடைக்கல அப்படின்னா வந்து எடுத்தோன்னு சர்வீஸ் சென்டருக்கு போகிறதுக்கு நம்ம கஷ்டம். ஏன்னா வந்துட்டு மினிமம் வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க, 250-400 மேலே சார்ஜஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் யூடியூப்லேயே தேடுறோம், எது ஃப்ரீயாகவே வந்து நமக்கு ஒர்க் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் நிறைய பேருக்கு. பட் அதனால வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஹார்ட்வேர் காம்போனெண்ட்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் நம்ம மொபைலில் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இல்லை உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாவ் அ நைஸ் டே.